ஒன்று சொல்லவா, இந்த உலகத்தில் சைட் எஃபெக்ட் வராத ஒரே ஹேபிட்டு புக் ரீடிங் தான். இந்த உலகத்தில் எல்லாரும் புகழ் பெறணும்னு விரும்புகிறான் இல்லையா? ரெண்டு புகழ் இருக்குது, ஒன்று மாஸ் பாப்புலாரிட்டின்னு ஒன்று இருக்குது, இன்டலெக்சுவல் பாப்புலாரிட்டின்னு ஒன்று இருக்குது. பெருவாரியான மக்கள் ஆதரிப்பாங்க அது மாஸ் பாப்புலாரிட்டி. ஆனால் அறிவின் மூலமாக புகழ் பெறுகிற புகழ் தான் நிலைக்கும் என்பதற்காகத்தான் புத்தக வாசிப்பு உயர்த்தி பிடிக்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மண்ணும் மரபும் என்பது. தமிழன் திசையை எட்டாக வகுத்தான், இசையை ஏழாக வகுத்தான், சுவையை ஆறாக வகுத்தான், வாழும் நிலத்தை ஐந்தாக வகுத்தான், வீசும் காற்றை நான்காக வகுத்தான், பேசும் மொழியை இயல் இசை நாடகம் என்று மூன்றாக வகுத்தான், வாழும் வாழ்க்கையை அகம்புறம் என்று இரண்டாக வகுத்தான், ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் உயிரினும் ஓம்பப்படும் என்று ஒன்றாகத்தான் வகுத்தான். எனவே ஒழுக்கத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு மரபு. அடுத்தபடியாக, சரி, தமிழ் மண்ணும் மரபுங்கிறத ஒரு 45 நிமிஷத்தில் சொல்லிட முடியுமா? இது ஒரு கேள்வி. இங்கே தலைமையாற்றும் போது ஐயா சொன்னார், ஏன் எனக்கு பேச்சு வராதுன்னு சொன்னார். ஆனால் அற்புதமான ஒரு செய்தியை சொன்னார், வாசிப்பு இன்றைக்கி குறைந்து விட்டது. அதற்கு முன்னால் பேசியவரும் சொன்னார், செல்ஃபோன் பார்க்குறது தான் இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்கும், வாழ்க்கையை அர்த்தப்பட்டு போகுது. நான் உங்களை இப்போ கேட்குறேன், நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் மிக்சி வாங்கணும். எதுக்கு மிக்சி வாங்கணும்? சீக்கிரம் சட்னி அரைக்கலாம், டைம் சேவிங் இல்லையா? கிரைண்டர் வாங்கணும், எதுக்கு கிரைண்டர் வாங்கணும்? சீக்கிரம் மாவு அரைக்கலாம், டைம் சேவிங். ஃப்ரிட்ஜு வாங்கணும், எதுக்கு? சீக்கிரமாக எச்சே எடுத்து சமைச்சிடலாம், டைம் சேவிங். ஸ்கூட்டர் வாங்கணும், எதுக்கு? சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு போகலாம், டைம் சேவிங். இப்போ நான் கேட்குறேன், இந்த சேவ் பண்ண டைம்லாம் என்ன பண்ணீங்க? அதானே சார், இந்த கேள்விக்கு பதிலே இல்லை. நாம் எல்லா வசதிகளையும் கொண்டு வந்து வைக்கிறோம். இன்றைக்கு செல்ஃபோன் என்கிற ஒன்று மனிதனுடைய வாசிப்பை தடுத்து நிற்கிறது. மண்ணும் மரபும் என்ற நீண்ட சொற்றொடரில் நான் ஒரு 5 விஷயம் சொல்கிறேன். இந்த 5 வாக்கியத்திற்குள்ளே தமிழ் மண்ணையும் மரபையும் சுருக்கிட முடியும். சங்க புலவன் ஒருவன் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கிளை. டே, எல்லாம் நம்ம ஊர் தான், எல்லாம் நம்ம சொந்தக்காரர் தான். உடனே ஒரு கேள்வி வந்துச்சு, எப்படிங்க? அவன் வேறு நாட்டில் வாழ்கிறான், நான் வேறு நாட்டில் வாழ்கிறான், அவனுடைய நிறம் வேறு, என்னுடைய நிறம் வேறு, அவனுடைய காலச்சூழல் வேறு, என்னுடைய காலச்சூழல் வேறு, அவனுடைய உணவு வேறு, என்னுடைய உணவு வேறு, ஈவன் அவனுடைய மொழி வேறு, என்னுடைய மொழி வேறு. அப்புறம் எப்படி எல்லாம் ஒரே ஊர், எல்லாரும் ஒரே மனுஷாள்னு நீங்கள் சொல்லுவீங்க? என்னோடனே திருவுருள் வந்து சொன்னார், எல்லாம் வேறே வேந்தாலும் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி தாண்டா பிறக்கிறோம். அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு அடுத்தது திருவள்ளுவர் வந்து பதில் சொல்லிட்டார், எப்படி தரமா எல்லாரும் ஒன்று, நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி பிறக்கிறோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அப்போ நம்ம எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் ஒன்றுனா கூட அடுத்த வரி சொன்னால், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எல்லாரும் ஒன்று தான், இருந்தாலும் எவங்கிட்ட இருக்கிற உண்மை இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கோ. அப்போ நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? நீ தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போடாது, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், எல்லாருக்கும் நீ உண்மையை சொல்லணும். ஓ, அப்போ எல்லாருக்கும் நான் தான் உண்மையை சொல்லுமா? எல்லாருக்கும் உண்மை சொல்லணும், தலகனை வந்துடக்கூடாது. கற்றது கையளவு, கல்லாதது கல் அளவு அப்படிங்கிற தாழ்மை உணர்வு இருக்கணும். இந்த 5 வரிக்குள்ளே தான் தமிழ் மரபு மண்ணும் சுற்றி கொண்டே இருக்கிறது. எனவே எல்லா நேரங்களிலும் நீங்கள் நினைத்து பார்த்து கொள்ள வேண்டியது. இன்றைக்கி இருக்கிற பரபரப்பான உலகத்தில், இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள்லாம் டிவி சீரியல் பார்ப்பீங்களா? எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறாங்கப்பா, எல்லோரும் பார்ப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன். உரமாக சொல்லுது, அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார், ஏன் அவளுக்கு என்ன கெதியாவதுன்னு அவனை அது வரைக்கும் நான் பார்ப்பேன் சொல்லுவோம்ல. எல்லா சீரியல் பார்க்குறோம். இப்போ நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன், இல்லைன்னா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 டைலாக்கா அல்லது 5 ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸு. சரியா? ஒரு 5 டைலாக் சொல்கிறேன், எல்லாம் 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நீ சொல்கிற இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டும் நான் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸு. சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விடமாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விடமாட்டேன். மீறி கல்யாணம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த 1st நைட்டை நான் தடுத்தே தீர்வேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். மீறி குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்கள். அப்போது நம் அனுமதியோடு நம் வீட்டிற்குள் எல்லா அவலங்களும் தொலைந்துவிட்ட நேரத்தில், இந்த நேரத்தில் மனிதனை சுத்தப்படுத்துகிற ஒரே கருவி நான் வாசிக்கிற புத்தகங்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் புத்தகம் வாசிங்க. புத்தகம் சார், புத்தகம் வாசிக்கிறதுனால என்ன நிகழும்? 2 செய்தி சொல்லுவா. கணிதத்தில் உயர்ந்த மனிதர் யார்? நம்ம கணித மேதை யார்? ராமானுஜன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மேக்ஸில் அவரை மாதிரி கில்லேடி கிடையாது, அவரை தான் நம்ம உயர்த்தி படிக்கிறோம். உலகளவில் இன்றைக்கி அவரை மிஞ்ச ஆள் இல்லை. ஆனால் அந்த கணித மேதை எப்படி கணித மேதையானார் என்கிற ஒரு வரலாறு,
அவருக்கு மேக்ஸ் நல்லா வரும், இங்கிலீஷ் சரியாக வராது தெரியுமா, இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டார். மூணு தடவை ஃபெயில் ஆகிட்டார், மூணாவது தடவை மூணு மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டார். உடனே சரி ஹையர் ஸ்டடீஸ் போக முடியல, ஏன்னா இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டார். ஹார்பரில் வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போயிட்டதோடு நின்னலை, வேலைக்கு போயிட்டு ஓய்வாக இருக்கிற நேரத்தில் நூலகத்தில் போய் படிக்கிறார். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துலேருந்து ஹார்டின்னு ஒருத்தர் ஒரு மேக்ஸ் புதிர போட்ட ஒரு மேக்ஸினை பார்க்குறாரு. இந்த மேக்ஸ் புதிருக்கு அவர் ஆன்சர் எழுதி அனுப்புகிறார். அந்த ப்ரொஃபஸர் பார்த்து அசந்து போயிட்டார். உலகம் முழுக்க இந்த மேக்ஸின் அமைச்சரும் ஒருத்தர் கூட இந்த மேக்ஸ் புதிருக்கு சரியாக விட சொல்ல, இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு பெரிய பேராசிரியராக இருப்பாருன்னு விசாரித்தா அவர் சாதாரணமாக ஹார்பர்டில் இருக்கிற கிளார்க்கு. உடனே அந்த ப்ரொஃபஸர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் எழுதுனா, யோ உலகத்திலேயே மிகச்சிறந்த கணித மேதை எங்கே தருமா இருக்கான், உங்கள் யூனிவர்சிட்டிக்கு எதுக்கு ஒரு ஹார்பர்க்கில் அங்கே கிளார்க்காக உட்காந்துருக்கான், போய் அவனை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த ரெக்கமெண்ட் லெட்டர் எழுதி அங்கேருந்து ஒரு ப்ரொஃபஸர் அனுப்பி அவரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அவரை வர வைத்து, இவ்வளவு அறிவு உனக்கு இருக்கிறது, எழுதாமலேயே உனக்கு பட்டம் தரக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உலக புகழ் பெற்றார். எப்படி, ஒரு நூலகத்துக்கு தொடர்ந்து போய் அங்கே இருக்கிற மேகசினை படித்து, அன்றைக்கு அந்த நூலகத்திற்கு ராமானுஜம் போகாமல் இருந்தால் கணித மேதை ராமானுஜம் என்று நாம் சொல்லியிருக்க மாட்டோம், ஆங்கிலத்தில் தவறிப்போன ராமானுஜம் என்று தான் சொல்லியிருப்போம். இது ஒரு செய்தியா. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இன்றைக்கி ஒரு பரபரப்பான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். மெட்ராஸ்லாம் காலையில் 8 மணிக்கு யார் வீட்டுக்காக போங்க, 8 மணிக்கு ஏன் சார், மெட்ராஸில் ஏன் சார், விருதுநகர்லேயே போங்க, 8 மணிக்கு யார் வீட்டுக்காக போங்க, வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பாங்க இல்லை. அதுவும் அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தைச்சின்னு வச்சுங்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மார்க்க குழந்தைக்கு சோறு விட்டதை பார்த்தா நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. அப்படி வலிச்சு போட்டு தின்னு ஆட்டோக்கார வந்துட்டான், தின்னு ஆட்டோ வரைக்கும் துருத்திட்டே போய் ஊட்டி, ஒரு நாள் வரமா அவசரத்தில் ஆட்டோக்காரனை கூட்டிருச்சு, அவன் சாப்பிட்டு நாளைக்கு வரட்டுமான்ட்டு அந்த டையை போட்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டே ஆட்டோக்குள்ளே திருச்சி, அந்த ஆட்டோ கொண்டே ஸ்கூலுக்குள்ளே கொட்டி, அங்கே ஒரு மிஸ்ஸுக்கு உள்ள நினைச்சா கீப் கொயிட்டணும், குழந்தைங்க பேசணும்னு தான் நம்ம ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம். அதனால தான் 3:30 தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசலில் நின்று பாருங்கள், பெல் அடிச்சோன்னா எல்லா பெல்லும் தீப்பிடிச்சி ஓட்டுலேருந்து தப்பிச்சோட மாதிரி அப்படி வரும், வந்துடும் எவனாவது நின்று நேதானமாக வந்து பார்த்துருக்கீங்களா. அதே காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சாவுட்டுக்கில் போகிற மாதிரி போவோம் சோகமாக. அப்போ பிடிக்கணும்ல, ஓ அப்போது இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் என்னை மேம்படுத்திக்கொள்ளே இருக்க வேண்டும். இங்கே நிறைய பெரியவங்க தான் வந்திருக்கீங்க, ஆனால் என்றைக்கு புத்தக கண்காட்சிக்கு திரள் திரளாக நம் பிள்ளைகளும் மாணவர்களும் வருகிறார்களோ அன்றைக்குத்தான் நாம் இலக்கை அடைந்திருக்கிறோம் என்று பொருள். உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு 4 விஷயங்களையாவது தெரிந்து கொள்ள வேண்டும், 3 நெஞ்சில் நிறுத்த வேண்டும், 2 செயல்படுத்தி பார்க்க வேண்டும், 1 ஜெயித்து காட்ட வேண்டும். இதுதான் வாழ்வின் இலக்குன்னு வச்சுங்க. அப்போ புத்தக வாசிப்பினுடைய நன்மை, தன்னுடைய ஓய்வு காலங்களில் போய் புத்தகம் வாசித்த ராமானுஜம் உலக புகழ் பெற்றார். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருக்காரு, அவங்க அம்மா ஒரு நாள் கிளாஸுக்கு வராங்க, அந்த டீச்சர் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய டீச்சர் அவங்க அம்மாவை பார்த்து, உங்கள் பையனுக்கு தலை பிறந்ததுலேருந்தே இப்படி தானா, அவருக்கு தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும், பிறந்ததுலேருந்தே தலை இப்படி தானா அப்படின்னு கேட்குது. அவங்க அம்மா ஒரு டீச்சர், அவங்க அம்மா கேட்டா, 38 மாணவர்களுக்கு முன்னால் என் பையன் இப்படி கேட்குறியம்மா, அவன் மனசு எவ்வளோ பாதிக்கப்படும், இந்த உளவியல் கூட தெரியாமல் நீ என்ன டீச்சராக இருக்க, அந்த மாதிரிலாம் கேட்காதன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பேரண்ட்டு தன்னை கம்ப்ளைண்ட் பண்ணணும், அந்த டீச்சருக்கு அந்த பையன் மேலே கோவம் வரும்ல, நார்மலாக எல்லா டீச்சரும் பண்ணுவாங்க, அதுலேருந்து அவனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கல்ல, அவனை இந்த அம்மா சட்டையே பண்ணல. ஒரு நாள் டிஓ வந்தபோது, அந்த ஸ்கூலினுடைய நான் டிஓன்னு சொல்கிறேன், அந்த ஊரில் கல்வி அதிகாரி வந்தபோது அந்த கல்வி அதிகாரிக்கிட்ட அந்த டீச்சர் தாமஸ் ஆல்வா எடிசனை காட்டி, இவனுக்கு கொஞ்சம் மந்த புத்தி சார் அப்படின்னு சொல்லிடுச்சு. தாமஸ் ஆல்வா எடிசன் வீட்டுக்கு வந்து அழுது கொண்டே அம்மாவிடத்தில் சொன்னார், அத்தனை பேருக்கு முன்னால் என்னை மந்த புத்தி என்று சொன்னார்கள். அந்த தாய் சொன்ன, இன்னிலேருந்து நீ ஸ்கூலுக்கு போகாது, வீட்டிலிருந்தே படி, நான் வீட்டிலிருந்தே படிக்கிறேன், நான் சின்ன சின்ன சோதனை செய்ய விரும்புகிறேன், அதற்கான சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கணும், அவங்க ஒன்றும் ஏழையான குடும்பம் இல்லை, கொஞ்சம் வசதியான குடும்பம் தான், சரி அப்பா கிட்டே சொல்லி நான் வாங்கித்தரேன், வேணாம்மா நானே சம்பாரித்து அந்த பொருள்லாம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரயில்வே நிலையத்தில் ரயில்வே நிலைய ஊழியர்களோட நட்பு பாராட்டி அந்த ரயில் கோச்சிலேயே தன்னுடைய ஆய்வகத்தை அமைச்சு தானே சம்பாரித்து சம்பாரித்து சயின்ஸ் எல்லா விதமான முயற்சிகளும் செய்கிறான். ஒரு நாள் அப்படி செஞ்சு கொண்டிருக்கும் போது ஏதோ தப்பாகி அந்த லேப் பத்திக்குது, ஒன்றா ரயில்வே இருக்கிறவங்களால் அவன் வெளியே துரத்துட்டாங்க, இனிமேல் லேபுக்கு வந்து நீங்கள் வந்தெல்லாம் லேப் செய்யக்கூடாது,
அண்டையிலிருந்து அவர் படிக்க வேண்டும். என்ன தெரியுமா செய்வாராம், அவங்க ஊர்லேருந்து ஒரு ட்ரெயின் புறப்படுதுல, அந்த ட்ரெயினில் டிக்கெட் வாங்கி ஏறிடுவாராம். கடைசியாக அந்த ட்ரெயின் எந்த ஊரில் போய் நிற்குதோ அங்கே இறங்கி அந்த ஊரில் எந்த லைப்ரரி இருக்குதோ அந்த லைப்ரரியில் மெம்பர் ஆகிடுவார். இந்த ட்ரெயின் அங்கே போயிட்டு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கிடச்சி தானே திரும்பி வரும். அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் நூலகத்திலே உட்காந்து திருப்பி கிளம்பும் போது இந்த ட்ரெயினில் ஏறி வந்துடுறோம். இப்படியே படித்து படித்துத்தான் 2000 கண்டுபிடிப்புகளை அவர் படித்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு கூறுகிறது. எனக்கு ஒரு நாள் ஆசையாக இருந்துச்சு, 2000 கண்டுபிடிப்பு என்னென்ன கண்டுபிடிச்சிருப்பார், லிஸ்ட் எங்கேயாவது கிடையாது. அந்த 2000 ஒன்று என்ன தெரியுமா, கோந்தில் நம்ம தடவரம் ஒட்டுறதுக்கு அந்த கோந்தை கூட அவர் தான் கண்டுபிடிச்சாராம். அவர் எழுதுகிறார், இந்த கோந்தை கண்டுபிடிப்பதற்காக நான் 92 மரங்களை சோதித்து சோதித்து பார்த்தேன், 92வது மரத்தில் தான் இது கிடைத்தது. ஒருவேளை கிடைக்கலன்னா திருப்பி தன் முயற்சியை தொடர்ந்திருப்பார். இந்த பக்கம் ராமானுஜத்தை எடுத்துங்க, இந்த பக்கம் தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துங்க, இவர்கள் இருவரும் படித்ததால், படிப்பின் மீது உள்ள ஆர்வத்தால் முயற்சி செய்கிறார்கள், வெற்றி அடைகிறார்கள். இப்போ நாங்கள் பேசுகிறோம், பேசுகிற பொழுது இந்த அவைக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு வருகிறோமே, இந்த தீர்மானத்தின் மீது இப்போ இங்கே நான் பேசுகிறேன்ல, இந்த சொல் இந்த அவைக்கு போய் சேர்கிறது. இந்த சொல்லுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு ஒரு பவர் இருக்கு, படித்தவன் பேசுகிற பேச்சுக்கு ஒரு பவர் உண்டு. படித்தவன் மட்டும் நம்ம எல்லாருடைய பேச்சுக்கும் ஒரு பவர் இருக்குது. ஒரு டீ கடையில் விடிகாலில் 4 மணிக்கு அவன் டீ கடை திறப்பான். அப்படி திறக்கும்போது அந்த பக்கம் ஒரு சாமியார் போவார். உடனே என்ன பண்ணால் ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு டீ அவர் கொடுப்பான், சென்டிமெண்ட்டாக. டீ கடை திறந்த உடனே ஒரு சாமியார் போகிறார், முதல் டீ அவர் கொடுப்பான், அவரும் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவார். அவரும் எதுவும் பேச மாட்டார், இந்த டீ கடைக்காரரும் எதுவும் பேச மாட்டார். இதே மாதிரி ஒரு 5 வருஷமாக நடக்குது. கடை திறக்கும் போது கரெக்டாக ஒருவர் டீயை கொடுப்பான். ஒரு நாள் கடை திறக்கிறாரு, அப்போ அந்த ஊர் ரவுடி ஒருத்தன் வந்துட்டான், ஏய் ஒரு டீ போடு. அண்ணன் சொன்னான், இல்லை சார் டெய்லி முதல் டீ சாமியாக இருக்குது, நான் அவசரமாக போனேன் எனக்கு டீ போடும். இல்லை சார் சென்டிமெண்ட்டாக முதல் டீ அவருக்கு தான் கொடுப்பேன், நான் அவசரமாக போகணும் டீ போடும். சார் 5 வருஷமாக நடக்குது சார் முதல் டீ, நான் அவசரமாக போகணும் டீ போடும். உடனே அந்த சாமியார் அப்படின்ட்டார், அதான் அவனுக்கே டீ போடுன்ட்டார், பேசலை. உடனே இவன் என்ன பண்ணால் அவருக்கு டீ போட்டு கொடுத்துட்டான். அந்த ரவுடி வாங்கி குடிச்சிட்டு அப்படி போனானே, ஒரு லாரி அடித்து செத்து போயிட்டான். உடனே டீ கடைக்காரன் என்ன நினச்சான், இந்த சாமியார் தான் ஏதோ சாபம் கொடுத்தார் போலதுன்னு, என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்களேன்னா. அதுக்கு அந்த சாமியார் சொன்னார், நான் ஒன்றும் சொல்லியே, வந்ததுலேருந்து அவன் தான் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணுன்னா சீக்கிரம் போயிட்டான். நம்ம வார்த்தைக்கு ஒரு பவர் உண்டும், நம்ம சொல்லுக்கு ஒரு பவர் உண்டும். படித்தவனுடைய சொற்கள் இருக்கிறது பற்றி யோசித்து பாருங்கள். எல்லா நேரங்களிலும் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஆசையில் சொல்லுகிறேன், தொடர்ந்து படிக்கிறவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் என்பதற்கு இந்த உலகத்தில் எத்தனையோ உதாரணங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். அப்படி படிக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய இந்த தாமஸ் ஆல்வா எடிசனோ ராமானுஜனோ நான் சொன்ன 2 உதாரணம், எல்லா உதாரணங்களும் எடுத்துக்கொண்டு பாருங்கள். எவரவர்களெல்லாம் பள்ளிக்கூடத்தில் மிகச்சிறப்பாக வாசித்திருக்கிறார்களோ, வாசிப்பை நேசித்திருக்கிறார்களோ. இப்போ ஒரு கேள்வி வரும், சார் எல்லாருக்கும் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? இப்போ ஒரு கவிதை தெரியும், அப்போ நம்ம கவிதை பிடிச்சவங்க கவிதை புத்தகம் வாசிப்பாங்க. இப்போ புக் ஃபேர்லாம் போனால் சமையல் குறிப்பு அழகு குறிப்பு அதெல்லாம் விடுங்க, பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறோம். நம்ம அப்பா அம்மாலாம் நல்லா புக்கு படித்தவள் தாங்க, பிள்ளை வளர்ப்பது அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான், நீ ஏண்டா படிக்கிறான்னா என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறேன். அப்போது சில விஷயங்கள் புத்தகத்தை படித்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்துக்கும் புத்தகம் வந்துருச்சு, இன்றைக்கி எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லா அரசு எல்லா விஷயமும் கொடுக்குது. ஏன் அரசு கல்விக்காக இவ்வளோ செலவு செய்து எந்த காரணத்தை சொல்லிட்டும் ஒரு பையன் படிக்காமல் இருந்துடக்கூடாது? உனக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா, நாங்கள் ஃப்ரீயாக படி சொல்லி தரோம் வா. உனக்கு யூனிஃபார்ம் இல்லையா, நாங்கள் யூனிஃபார்ம் தரோம் ஸ்கூலுக்கு வா. உனக்கு சாப்பாடு இல்லையா, நாங்கள் சாப்பாடு தரோம் ஸ்கூலுக்கு வா. உங்கள் வீடு தூரமாக தான், நாங்கள் சைக்கிள் தரோம் ஸ்கூலுக்கு வா. அதை விட தூரமாக இருக்கா, நாங்கள் பஸ் பாஸ் தரோம் ஸ்கூலுக்கு வா. எல்லாம் எது கொடுக்குறான், எப்படியாவது ஸ்கூலுக்கு வரணும். எல்லாத்தையும் வாங்கினு பையன் கேட்குறான், நாளைக்கு லீவா சார்னு. இதெல்லாம் லீவ் விடுறதுக்காக கொடுக்கறது, ஸ்கூலுக்கு வர்றதுக்கு கொடுக்கறது. அப்போது எல்லா சூழலிலும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை என்னவென்று சொன்னால், படிப்பதற்கான வாய்ப்புக்களங்கள் இல்லாத அந்த காலத்திலேயே இத்தனை பேர் படித்து படித்து மேலே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், படிப்பதற்கு எல்லா வசதிகளையும் புத்தக கண்காட்சிகளையும் நூலகங்களையும் வைத்து கொடுத்துருக்கும் போது நம் பிள்ளைகள் படிக்க வேணாமா? அதுக்கு நம்ம சொல்கிற பெரிய தடை என்ன சார், டிவி, ரெண்டாவது செல்ஃபோன். இந்த டிவியில் சீரியல் கூட விட்டுருங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான் பாருங்கள். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான், ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட, என் கூட காஃபி சாப்பிட வரியா அப்படின்றான். ஒன்று அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நீ பல் சரியாக வளர்க்க மாட்டேன், நான் அவன் கூட வரமாட்டேன்ட்டு. ஒன்று அடுத்த நாள் ஏதோ ஒரு பேஸ்ட் எடுத்து அவன் வளர்க்குறான், அதுக்கு அடுத்த நாள் இந்த பொண்ணு அவனோட காஃபி சாப்பிட போகுது. இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான்ல,
அவன் என்ன நினச்சி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான்னா, இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்கன்னு நினச்சி அவன் போடுறான். நம்மால் என்ன நினச்சி இந்த பேஸ்ட்டை வாங்குறான்னா, ஓ இந்த பேஸ்ட்டை வாங்கினா நிறைய பேர் நம்மளோட காஃபி சாப்பிட வராங்க போல இவன் நினச்சி. இது கூட பரவாயில்ல சார், இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் பாருங்கள். எங்கள் வீட்டு டிவி இல்லைன்னா கல் எடுத்து உடச்சிருப்பேன். ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு ஓடுறான், யோசித்து பாருங்களேன். ஒரு பொண்ணு நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு ஓடிட்டா அது அசிங்கம் தானே. ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு ஓடுறா, அவங்க லவ்வர் காரை வச்சுன்னு கேள்வி நிற்கிறான். இவ காரில் ஏறுறா, இவ ஏறுறதுக்கு முன்னாலும் அவங்க அப்பன் உள்ளே ஏறி உட்காந்து ஓடுறதான் ஓடுற இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான் சார். அவெல்லாம் ஒரு அப்பனை இந்த 12 மணி ராத்திரிக்கு எங்கடி போனேன் நாயன் காலை வெட்டாமல் ஓடுறதான் ஓடுற இந்த ஸ்வீட் சாப்பிட்டு. அப்போ என்ன சொல்ல வரான், இந்த ஸ்வீட் சாப்பிட்டா எல்லாம் வீட்டை விட்டு ஓடுவாங்கன்னு சொல்கிறானா? ஒவ்வொரு நாளும் நம் மூளையை மழுங்கடிக்கிற விஷயங்களாகவே இருக்கிற காரணத்தினால்தான் சொல்கிறோம். ரெண்டாவது செல்ஃபோன். நான் எங்கள் வகுப்பு இப்போ செல்ஃபோன் வேணான்னு சொல்ல முடியாது, ஏன்னா பல்வேறு விஷயங்களுக்கு அது வந்து ரொம்ப அவசியம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி மாணவர்கள்ட்ட செல்ஃபோன் யூசேஜை குறைக்கணும். அதுக்கு கற்பனையாக ஒரு விஷயம், கற்பனையும் நிஜமும் கலந்த ஒரு விஷயம், சரியா? நீங்கள் உங்கள் இங்கே ஆசிரியர்களாக இருந்தால் உங்கள் மாணவர்கிட்ட சொல்லுங்கள், பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள். மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான்னு சொன்னது யார்? நான் தமிழில் தானே பேசுகிறேன், டார்வின். மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான்னு சொல்லுது டார்வின். எப்படி குரங்கிலிருந்து மனுஷன் பிறந்தான்னு ஒரு புக் எழுதியிருக்கார், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி பிறந்தான். ஃபஸ்ட் நம்பர் ஒன், இப்படி இருந்த முதுகெலும்பு இப்படி ஆச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், சரியா? நமக்கு கை இப்படி விரியும், ஆனால் குரங்குக்கு இப்படி சேர்ந்தே இருக்கும். இப்படி சேர்ந்து இந்த கை இப்படி பிரிஞ்சிச்சு, செகண்ட் ஸ்டேஜ். இப்படி நிமிந்த உடனே அது வரைக்கும் கால்களாக இருந்த இந்த முன்னங்கால்கள் ரெண்டும் கைகளாயிடுச்சு, தேர்ட் ஸ்டேஜ். நமக்கு காது ஆடாது, ஆனால் குரங்குக்கு அசையும். இந்த அசைகிற காது அசையாமல் நின்றுச்சு, ஃபோர்த் ஸ்டேஜ். இப்படி நிமித்திட்டதுனால சூரிய ஒளிப்பட்டு இந்த ரோமங்கள்லாம் கீழே விழுந்துச்சு, ஃபிஃப்த் ஸ்டேஜ். இப்படி தான் குரங்கிலிருந்து மனிதர் வந்தான்னு சொல்கிறாங்க அந்த புத்தகத்தில் சொல்லு. நான் எங்கள் மாணவர்கிட்ட சொன்னேன், நீ தொடர்ந்து ஃபோன் பார்த்து நேர்ந்தேன்னு வச்சுக்கோ, இப்படி குனிஞ்சு பார்த்து நேர்ப்பேன், இந்த முதுகெலும்பு திருப்பி இப்படி ஆகிடும், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரொம்ப நேரம் கையில் செல்ஃபோன் வச்சுருந்துன்னா இந்த கை திருப்பி இப்படி சேர்ந்துடும், செகண்ட் ஸ்டேஜ். இப்படி அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நீ வந்து கையாக யூஸ் பண்ண முடியாது, காலாக தான் யூஸ் பண்ணுவேன், தேர்ட் ஸ்டேஜ். ரொம்ப நேரம் காதில் வச்சு பேசி இந்த காதும் ஆட ஆரம்பிச்சிடும், ஃபோர்த்து ஸ்டேஜ். இப்படி போர்வையை போத்தினே பேசியிருந்தேன்னா நமக்கும் உனக்கும் முடி மலைஞ்சிரும், ஃபிஃப்த் ஸ்டேஜ். தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்தா மனிதன் மீண்டும் குரங்காகிற ஆபத்து கூட இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கு. அவ்வளோதானே சார் சொல்ல முடியும். என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த சமூகத்தில் அறிவு தேடலான விஷயம் செல்ஃபோனில் நிறையா இருக்குது. தான் சீனா நாட்டில் கூகுள் கிடையாது, கிடையாது இல்லை உங்களுக்கு தெரியும், கூகுள் கிடையாது. நம்ம தான் எல்லாம் தட்டி கூகுள்லேயே பார்த்துக்கிறேங்கிறான். அந்த நாடு என் மக்களுக்கு எது தேவை என்று நான் முடிவு செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறது. நான் அந்த நாட்டை உயர்த்தி பேசுகிறேன் என்று நினைக்கக்கூடாது. நம் கையில் இருக்கிற இந்த விஞ்ஞான கருவியின் மூலம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்கிற தெளிவு நமக்கு இல்லாத காரணால் அதில் மூழ்கி போயிருக்கிற விஷயத்தினால தான் இவ்வளவு நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நல்ல புத்தகங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படி சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிற பொழுது மிகப்பெரிய உண்மைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். நம் மண்ணும் மரபும் எப்படி வந்தது என்று சொன்னால், ஒழுக்கத்தை ஒரு பாட்டி அம்மா வீட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க, ஒரு கீரைக்காரமாக வருது, கீரை எவ்வளோ இந்த பாட்டிம்மா கேட்குது. அந்த கீரைக்காரம்மா சொல்லுது, எட்டனா. உடனே இந்த அம்மா, நாலு நாவுக்கு தருவியா? இல்லை, எட்டனா நாலு நா எட்ட, ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், எவ்வளோவுக்கு? நாலு நாவுக்கு. கடைசியில் இந்த கீரைக்காரம்மா தோத்துருச்சு, சரிம்மா நாலு நாவுக்கு தான் கொடு அப்படின்னு. அந்த பாட்டி நாலு ரெண்டு நாள்லாம் கொடுத்து ரெண்டு கீரை கட்டு வாங்கிடுச்சு, பாட்டி ஜெயிச்சிருச்சு பார்கெயினில். இந்த கீரை கட்டை கொடுத்துருந்த பாட்டி எழுந்திருச்சு, அந்த கீரைக்காரம்மா எழுந்துச்ச, அப்படியே மயக்கச்சு வந்துருச்சு. உடனே இந்த பாட்டி தண்ணி தெளித்து உள்ளே போய் தனக்கு வச்சிருந்த காஃபியை சுட வச்சு கொடுத்து, தனக்கு வச்சிருந்த இட்லியை கொடுத்து, ரெண்டு தோசை சூடாக ஊற்றி கொடுத்து, என்ன காலையில் சாப்பிட்லையான்னு சொல்லிட்டு தனக்கு வச்சிருந்த பழைய புடவை ஒன்று கொடுத்து, கையில் ஒரு 30 ரூபா கொடுத்து, மத்தியானம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு. அவங்க பேரன் கேட்டான், இவ்வளோ நேரம் 4 லாக் அந்த பொம்பளையோட அவ்வளோ அள்ளாடிட்டு இப்போ ஒரு 300 ரூபா செலவு பண்ணிய பாட்டி உன்னை புரிஞ்சிக்கவே முடியலன்னா? அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு, வணிகத்தில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் வணிகம் கிடையாது. இதுதான் நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை. வணிகம் செய்யணும்னு வச்சுனா தர்மம் பண்ண மாட்டாங்க சார். இதெல்லாம் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நீங்கள் யோசித்து பாருங்களேன், நீங்கள் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி,
மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன் அப்படிலாம் சொல்கிறோம்ல, சில நேரம் இன்னைக்கு கேட்குறான் சார் முல்லை கொடி படர முடியாமல் தவிச்சுட்டுருக்கு. அந்த பக்கம் அரசர் வர்றார். இப்போ என்ன செய்யணும்? அரசர் ரெண்டு காவலாளிகள் கூட்ட அதை சரி பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், இல்லை ஒரு பெரிய பந்தல் கட்டுன்னு சொல்லியிருக்கோம், இல்லை நம்ம தேரை கொடுத்துரு நம்ம நடந்து போகலான்னு சொல்லியிருக்கோம், இல்லை இவர் ராஜா இவர் சொன்ன சொன்னாலும் கேட்பான் பிடிச்சினே இரு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் உடனே தான் தேரை நிறுத்திட்டு போனது என்னன்னா, தான் அரசன் தனக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்கிறதுங்கெல்லாம் மறந்து போச்சு, அந்த முள்ளுக்குடி படருகிறது மட்டும்தான் அவன் முன்னால் இருந்துச்சு, எப்படியாவது அதுக்கு இமீடியட்டாக உதவி செய்யணும், இதுதான் தமிழனுடைய அதுக்கு கொடை மடம்னு சொல்கிறான். அந்த கொடை கொடுக்கணும்னு நினச்சிட்டா தான் யார் தம்பவர் என்னை எல்லாம் மறந்து போயிடும், உடனே கொடுக்கணும், அதுதான் ஒரே நோக்கமாக இருக்கும் என்பதால் தான் இன்னைக்கு எல்லா நேரங்களிலும் தமிழன் ஈரமுள்ளவன் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அம்மான்னு கூப்பிடுறதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம்ல, சில பெற்றோரே சொல்கிறாங்க ஏய் என்ன கான்வென்ட்டில் படிக்கிற அம்மான்னு கூப்பிடுற மம்மின்னு கூப்பிடுங்க, பேரண்ட்டே விரும்புகிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், தாய் அம்மா இந்த ரெண்டு சொல்லுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, தாய் இப்போ செவிலி தாய் சொல்கிறோம்ல, இப்போ கொஞ்ச நாளாக வாடகை தாய் அப்படிலாம் சொல்கிறாங்க, புரட்சி தாய் சொல், ஆனால் இந்த தாய்க்கும் அம்மா எல்லா யார் வேணால் தாய் ஆகலாம், ஆனால் அம்மாங்கிற யாரை சொல்லுவோம், என்னை ஈன்றெடுத்தவளை மட்டும்தான் அம்மான்னு சொல்ல முடியும் சரியா. அந்த அம்மாங்கிற சொல் எப்படி தமிழுக்கு வந்துச்சு, அம்மை அப்படிங்கிற சொல், அம்மனா தமிழில் அழகுன்னு ஒரு பொருள், மென்மையான ஒரு பொருள், ஈரமான ஒரு பொருள், கேட்பாயாகனு ஒரு பொருள், இத்தனை பொருள் இருக்கு. அப்போ அம்மனா எனக்கு மட்டும் அழகானவள் என் அம்மா, என் விஷயத்தில் ஈரமானவள், என்னை கவனிப்பதில் அன்பானவள், மென்மையானவள், எனக்காக கடவுளிடத்திலும் தகப்பனிடத்திலும் எல்லோரிடத்திலும் கேட்கிறவள், கேட்பாயாக, இத்தனை சொற்களை உள்ளடக்கிய ஒரு பொருளை நம்ம கூப்பிடுறதுக்கு விரும்ப மாட்டோம். அப்போ இந்த நம் மரபிலே வந்த சொற்கள் மாறுகிறது, நம் மரபிலே வந்த பழக்க வழக்கங்கள் மாறுகிறது. விஞ்ஞானம் தேவை என்று இல்லை, விஞ்ஞானம் ஒரு பண்பாட்டை ஒரு கலாச்சாரத்தை அழிக்காமல் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ள வேண்டும். நம் மரபும் நம் மண்ணும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலும் நம் மனிதனை வழிநடத்தி கொண்டு எதிர்காலத்தில் சார் இன்றைக்கி எல்லாம் பெரிய வளர்ந்துட்டாங்க சார், எல்லாம் படிச்சுட்டாங்க சார், உலகத்தின் எல்லாம் போயிட்டாங்க சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உலகம் முழுக்க இருந்தாலும் இந்த மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ரெண்டு நூல்கள் எழுதியிருக்கிறார், ஒன்று சிறகை விரிக்கும் மங்கள் யான், இன்னொன்று கையருகே நிலான்னு ஒரு ரெண்டு புக் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் ஒரு அழகான செய்தி ஆழமாக சொல்லியிருக்கிறார், அமெரிக்கர்கள் இந்தியர்களை பார்த்து வியந்து பார்க்கிற பார்வை அன்றைக்கு எப்படி இருந்துச்சு இன்றைக்கு எப்படி இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த ஒரு அம்மா அமெரிக்க தாய் தன் குழந்தைக்கு சோறுட்டும் போது சொல்வானாம், பார் சிந்தாமல் சிதறாமல் சாப்பிடு, இந்தியாவில் எத்தனை பிள்ளைங்க சாப்பாடு இல்லாமல் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்வாளாம். இப்போ அமெரிக்க தாய் என்ன சொல்லி சாப்பாடு விட்றானா, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நல்லா படிச்சுட்டு வேலைக்கு வா, இல்லைன்னா உன் வேலையை பிடிங்கிறதுக்கு இந்தியாவிலேருந்து ஒருத்தன் படிச்சுட்டு வருவான்னு சொல்கிறானாம். அந்த அளவிற்கு இந்தியாவின் புகழ் பெறுகிறது என்று சொன்னால் அறிவும் படிப்பு தான். நிறைவாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன், காற்று இருக்கிறதே அது பூவோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் வாசம், புல்லாங்குழலோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் இசை, நம் மூக்கோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் மூச்சு, சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் நாற்றம். நீங்கள் யாரோடு சகவாசம் வைக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுக்கான பெயர் தீர்மானிக்கப்படும். நல்ல புத்தகங்களோடு சகவாசம் வைகள், நலம் பெறுவீர்கள். சரி, இப்போ ஒரு கேள்வி, இந்த கேள்வியோடு முடிச்சிடும். அங்கே அவ்வளோ புக் இருக்குது, எங்கக்கிட்ட காசு இருக்குது, நாங்கள் புக்கை வாங்கி படிச்சுக்கிறோம், இல்லை இந்த இப்போ நீங்கள் பேசுனதுலேயே சில விஷயம் நாங்கள் ஏற்கனவே படிச்சுருக்குறோம் கேட்டிருக்குறோம், எதுக்கு டெய்லி சாயந்தரம் ஆனால் ரெண்டு பேரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க, இதெல்லாம் புக்கிலேயே இருக்குது நாங்கள் படிச்சுப்போம், இல்லைன்னா உங்களை மாதிரி பேச்சாளர்கள் பலர் சொன்னதையே நாங்கள் கேட்டிருக்கோம், ஏன் உங்களை கூப்பிட்டு இப்போ எப்படி இப்படி டெய்லி ரெண்டு பேர் மூணு பேர் பேச வைக்கிறாங்க? என்ன விஷயம் தெரியுமா, நாங்கள் சின்ன வயசில் ஒரு வீட்டில் கொடுத்துனோம் இருந்தோம், 12 கொடுத்தனும் வெள்ளிக்கிழமையானால் பூஜை பண்ணோம், இந்த பூஜைக்கு பித்தளை பாத்திரம் இருக்குல்ல, இதை கழுவுறதுக்கு ஒரு பாட்டியம்மா வரும், அந்த பாத்திரத்தெலாம் புளியை வச்சு தேய்க்கும், பாத்திரம்லாம் பளபளபளன்னு ஆகிடும், பூஜை பண்ணுவாங்க, அடுத்த வாரம் திருப்பி கருப்பாகிடும், திருப்பி புளியை வச்சு தேய்க்கும். நான் ஒரு நாள் அந்த பாட்டிமாட்டு வாரம் வர புளியை வச்சு தேய்க்கிறேன், பாத்திரம் பளபளப்பாயிடுது, அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடுது, இந்த பளபளப்பு புளியிலகுதா பாத்திரத்திலகுதான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு, இந்த மாதிரி கேள்விலாம் ஏன்டா என்கிட்ட கேட்குறேன், நானே விதியேன்னு விளக்கி நிற்கிறேன், அது எங்கேருந்து வருதுன்னா எனக்கு தெரியாதுன்னு. இல்லை பாட்டி நான் சொன்னேன், பளபளப்பு புளியிலேருந்து தான் வருதுன்னா அந்த புளியை எங்கே வச்சு தேய்ச்சாலும் பளபளப்பானும், இந்த உட்டில் தேய்ச்சாலும் உட்டு பளபளப்பானும்,
இந்த பிளாஸ்டிக்கில் தேய்ச்சாலும் பிளாஸ்டிக் பளபளப்பாகணும், அந்த மரத்தில் தேய்ச்சாலும் மர பளபளப்பாகணும். ஆனால் பித்தளை பாத்திரத்தில் மட்டும் தேய்ச்சாதான் பளபளப்பு வருதுன்னா, பளபளப்பு பித்தளை பாத்திரத்துக்கு உள்ளேயே இருக்குது, வெளியே கொண்டு வர்ற வேலையை தான் புளி செய்து. அது மாதிரி எல்லா பளபளப்பும் உங்கள்கிட்ட இருக்குது. டெய்லி சாயந்தரம் ரெண்டு பேர் புளியை வச்சு தேய்க்கணும். இன்றைக்கி நான் தேய்ச்சிருக்கேன், எனக்கு அப்புறம் ஒரு 6 மணி நேரம் அவர் தேய்ப்பார். நீங்கள் அடுத்த புத்தக கண்காட்சிக்கு திருப்பி கருப்பு அவரீங்க, திருப்பி யாராவது புளியை வச்சு தேய்ப்பாங்க. எனவே நாங்கள் கொண்டு வருகிற இந்த பளபளப்பை பாதுகாத்து கொள்ள புத்தகம்தான் ஒரே வழி என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.